திஸ் இஸ் சுரேஷ் கார்த்திக் அண்ட் இது உங்க ஹேண்ட்மேட் ரிவ்யூ சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட். ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இது என்னோட இதுவும் என்னுடைய நண்பரோட கடை தான். ஏன் நண்பர்ன்றனா, நான் முத முதல்ல சிசிடிவி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணவர். காசு இல்லாத டைம் அது, காசு இல்லைனாலும் பரவாயில்ல ப்ராடக்ட் எடுத்துட்டு போ, நீ இன்ஸ்டால் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட கேஷ் வாங்கிட்டு எனக்கு திருப்பி கொடு அப்படின்ட்டு முதல் தடவையே எனக்கு வந்து கிரெடிட் கொடுத்த நபர். ஸோ அவரோட கடைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து வேற கடையில இருந்தாங்க, இப்போ சொந்தமா ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்காரு மிஸ்டர் ஓம் பையா. நாங்க செல்லமா கூப்பிடுறது பையா, ஓம் பையா, ஓம் பையான்ட்டு. அவரு தான் இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சிசிடிவி பொருட்களும் வந்து இங்க கிடைக்கும். ஸோ V7 சிஸ்டம் இந்த கடையோட பேரு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா டாப் லெவல் பிராண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நீங்க பின்னாடி என் பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதை நான் சொல்றதை விட, நான் சிசிடிவி டெக்னீஷியன் தான், பட் நான் சொல்றதை விட ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலராக வந்து அவர் மிஸ்டர் ஓம் பையா சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். அதோட ப்ரைஸ் வைஸ் வேரியேஷன் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கடையாக தான் நம்ம வந்து விளாக் எடுக்க போகிறோம். அண்ட் திஸ் செஷன் இஸ் விளாக் லாங். வாங்க பையா, வணக்கம். ஸோ இவர் தான் எங்களுடைய ஓம் பையா. இப்போ வந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ரேட்ல கிடைக்கும், அண்ட் ஒரு காம்போ செட்டாக சிசிடிவி வந்து என்னென்ன ரேட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு V7 சிஸ்டம்ஸோட ஓனர் மிஸ்டர் ஓம் பையா வந்து நமக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பையா சொல்லுங்க, இப்போ வந்து ஒரு சாதாரணமாக, அதாவது நம்ம கம்பெனிஸ்க்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் நம்ம போடுவோம், அதெல்லாம் ஹெவி பட்ஜெட்டாக போடுவோம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து தங்களோட சாதாரண ஒரு சின்ன வீட்டில் கூட வெளியில் ஒரு ரெண்டு கேமரா, அவங்க வராண்டா, இந்த மாதிரி பார்க்கிங் மெயினாக வந்து வண்டி சேஃப்டிக்கெலாம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது ரொம்ப பெருசாக செலவு பண்ண முடியாது, ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்ற லெவலில் இருக்கக்கூடிய கேமராஸ்லாம் என்ன, அது காம்போவா இல்லை டிவிஆர் செட்டா இல்லைனா நம்ம ஐபி கேமரா வைஃபை கேமரா, இதில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுங்க. இப்போ முதல்ல எனக்கு இந்த 4 சேனல் டிவிஆர்லேருந்தே சொல்லுங்க. டிவிஆர் நீங்கள் போடலாம். டிவிஆர்னா 4 சேனல் டிவிஆர் வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க்கு அண்ட் 2.4 MP கேமரா போதும் உங்களுக்கு. ஏன்னா வெளியில தானே நம்ம ரெண்டு வச்சுக்க போறோம். ஆமா, ரெண்டு சைட்லயும் ரெண்டு கேமரா போட்டு ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் கேபிள் உங்களுக்கு. ஒரு 8000 ரூபாய் 8500 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. சூப்பர். 8500 ரூபாய் வச்சாங்கன்னா ஒரு ரெண்டு கேமரா, கேமரா, டிவிஆர், ஹார்ட் டிஸ்க், ஒயரிங் எல்லாம் சேர்த்து பக்கா ஃபுல் செட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு கேமரா போதும் போட்டதுக்கு. எல்லாமே இருக்கு இப்போ இதுல. இது இதெல்லாமே பேசிக் மாடல் தான் இல்ல? ஸோ இந்த பேசிக் மாடல்ல ப்ரைஸ் வைஸ் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருந்தேன். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 பிராண்ட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஹிட்விஜன் இருக்கு, டவா இருக்கு, அதுல சிபி பிளஸ் இருக்கு, ஐ ஃபோக்கஸ் இருக்கு, டிவிடி இருக்கு. அதுல பேசிக்கி ஒரு 2.4 MP 2 MP சொல்லுவாங்க. 1080 அதுல பாத்தீங்கன்னா 2 MP அவுடோர் கேமரா போடுறதுக்கு 1200 ருபீஸ் ரேஞ்சில் வரும் அந்த கேமரா. அடுத்து ஒரு டிவிஆர், ஒரு 4 சேனல் டிவிஆர்னா 2600-2700 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இப்போ ரெண்டு கேமரா ஒரு டிவிஆர் ஒரு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 9500 பட்ஜெட்ல உங்களுக்கு வரப்போகுது. அப்படி போட்டுட்டு உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் நீங்கள் நேராக வரும் ஒன்பது கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு வேணும்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட் கூட அதில் அவைலபிள் இருக்கு, அது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். டெக்னீஷியன் இல்லாம பண்ற மாடல்ஸ் தான் இதெல்லாம். வைஃபை கேமரா, அது வேற வைஃபை கேமரா. இது வைஃபை கேமரா பாத்தீங்கன்னா வெளியில வச்சிருக்கிறது. இது கேமரானா 2 MP 3 MP அது மாதிரி ரேஞ்சில் வருது. இதுல என்னன்னா நைட்ல கலர் கூட வரும், மெமரி கார்டு போட்டு அதில் ரெக்கார்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வீட்டில் வைஃபை ஒன்று வச்சிருக்கீங்க, அதை வைஃபை இதில் கனெக்ட் பண்ணிட்டு மெமரி கார்டு ஒன்று போட்டுட்டு 64 GB 128 GB அது மாதிரி நீங்க போட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அது உங்க பட்ஜெட் வைஸ் கம்மியா வரும். அது 3 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்துரும். மெமரி கார்டு வந்து 64 GB இல்ல 128 GB பட்ஜெட்ல ஏத்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓம்பையா சொல்றது என்னன்னா, இன்கேஸ் எனக்கு ஒரு கேமரா தான் வேணும், ஸோ எனக்கு டிவிஆர் செட்டப்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுது அந்த ஒரு கேமராக்கு அப்படின்னும் போது, நீங்கள் இந்த மாதிரி வைஃபை வெளியில் வைக்கிறதுனால வைக்கலாம். அண்ட் இண்டோருக்கும் உங்களுக்கு தனியாக வந்து இந்த மாடல் இருக்குது, இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. இதே வேணுன்னா கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், ஏன்னா வெதர் ப்ரூஃப் இருக்கிறதுனால ஏசி ரூம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இது மொத்தமாக உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் கேமராவே வந்து 4000 ரூபாய்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்தே முடிஞ்சிடும், மெமரி கார்டு கேமரா எல்லாம் சேர்த்தே. அண்ட் நம்ம சேனல்லேருந்து இங்கே நீங்கள் வரீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டெஃபினட்டாக கொடுப்பார் ரொம்பையா. அண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத வந்து ஓம்பையா கிட்ட கேளுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுப்பாரு. அதாவது மற்ற நிறைய இடங்கள் மாதிரி சில இடங்கள் சொல்லலாம், சில இடங்கள் மாதிரி தேவையில்லாத பொருட்களை வந்து விற்கிற ஆள் வந்து ஓம்பையா கிடையாது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ பழக்கம் எனக்கும் அவருக்கும், அதனால டெஃபினட்டா அவரோட கேரக்டர் தெரிஞ்சுதான் நம்ம ஆரம்பத்திலே நீங்க இங்கதான் வாங்கிட்டு இருக்கிறது. சில கடைகள் அவர்கிட்ட இல்லாத நேரத்துல வெளியில கூட போய் வாங்குவோம். அண்ட் இந்த கடை வந்து நான் எங்க இருக்குன்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் லொகேஷனோடவே உங்களுக்கு போடுறேன். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டைரக்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா கமெண்ட்ல கூட கேளுங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துறேன். ஈவன் டெக்னீஷியன் வேணும்னா கூட சொல்லுங்க, நம்ம டெஃபினட்டா நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் ஓம்பையா கிட்ட நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நம்புறேன். நம்ம ஐயா புத்தலாம் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ அதனால டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் சுரேஷ் கார்த்திக், இது ஹேண்ட்மேட், அண்ட் இது நம்ம ஓம்பையா. அண்ட் நம்ம இருக்கிற இடம் V7 சிஸ்டம், ரிச்சி ஸ்ட்ரீட். Thank you. Okay, thank you.